ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். அண்ணாமலை பாத யாத்திரை குறித்தே நம்ம பேசுகிறோம். 1.5 லட்சம் பேர்லாம் வரமாட்டாங்கன்னு நீங்கள் உறுதியாக சொன்னீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை தான் பேசணும்னு நினைவு இருக்கு எனக்கு. இன்றைக்கி தொடங்கிட்டார் ராமேஸ்வரத்தில். உள்துறை அமைச்சர் வந்திருக்கிறாரு. பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. அதிமுக சார்பில் ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் வந்திருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளான ஜி கே வாசன், எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து அந்த பாத யாத்திரைக்கு ஆசீர்வாதம். விஜயகாந்தால் வர முடியல, ஆனால் விஜயகாந்த் வந்து அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அந்த அறிக்கை வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்ச்சி, அவர்கள் பேசிய பேச்சு? 40 சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. தமிழுக்காக பாடுபட்ட ஒரே பிரதமர் இவர் தான், பிரதமர் மோடி தான். எப்போ பார்த்தாலும் தமிழ், தமிழர், தமிழ்நாடை பற்றி யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய பிரதமர். எப்படி பார்க்குறீங்க? அதனால தான் நாடாளுமன்றத்தை கூட போலையோ நம்ம தெரில, தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு ஏதாவது புக்கை படிச்சுட்டு இருக்காரு. ஆனந்த விகடன் குமுதம் இந்த மாதிரி புக்கை படிச்சுட்டு இருக்காரு என்னன்னு தெரில. அதாவது இந்த இது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட கண்டென்ட் துவங்கிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து என்னென்னா சோசியல் மீடியா காலம். இந்த சோசியல் மீடியா காலங்கள் இருக்கும்போது என்னென்னா வரலாற்று காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சம்பவமோ ஒரு போரோ நடந்தோ ஒரு வெற்றி நடந்ததுன்னா, மதுரையில் பாண்டிய நாட்டில் தானே தமிழ் சங்கம் வளர்ந்தது, வேறு நாட்டிலலாம் அதெல்லாம் கிடையாது. புலமை இளமை அந்த புலவர்கள் உரையாடுறது, விவாதம் பண்ணுறதெல்லாம் சோழர் ஆட்சியிலலாம் கிடையாது, பெருசாக ஒன்றும் கிடையாது. புலவர் இருந்திருப்பாங்க, அவனா தனியாக வீட்டில் பாடிக்கிற வேண்டிதான். சபையில் வந்து பாடுறது ரொம்ப ரேர். அப்படி ஒரு கல்ச்சர் தமிழ்நாடு, மதுரை தான், பாண்டிய நாடு தான் வந்து உங்களுக்கு பாட்டுடைத்துன்னு வாங்க. அதனால் வந்து உடனே சபையை கூட்டுவாங்க, மன்னர் உட்கார்ந்துருப்பார் நடுவில், சைடில் உட்காந்து அவன் கவிதையை பாடுறதுதான். அதற்கு நீங்கள் இந்த திருவிளையாடல் படத்துலலாம் பார்த்துருப்பீங்கள, அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு படம் தான். மதுரைக்கு வந்து சிவன் புட்டெல்லாம் சுமந்தார் ஒரு பாட்டிக்கு. ஆமாம், அது வந்து வேற, அது வந்து ஆன்மீக கதைகள் வேற. இந்த திருவிளையாடலில் பார்த்தீங்கன்னா நக்கீரர் வந்து பேசுவார், பேசினோடனே அங்கே ஒரு புலவன் இருப்பான், தப்பு தப்பு தான்வான், நீ தப்பு பண்ணிட்டனா தப்பு தான் அப்படின்ற மாதிரியான அப்படி ஒரு காலங்கள் இருந்துச்சு. அது ஒரு காலம், அது எழுத்தாணியை வச்சு ஓலையில் எழுதின காலங்கள் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த வரலாற்றெல்லாம் படிச்சிருப்போம். அது மாதிரி இது வந்து என்ன காலம்னா, இது வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப்பு, வாட்ஸ்அப், இந்த காலம். இப்போ இந்த காலத்துக்கு வந்து ஒரு கண்டென்ட் வேணும்ல, அந்த கண்டென்ட் தான் இப்போ வந்து அண்ணாமலையோட யாத்திரை துவங்கியிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து பிறவி எடுக்கிறான்னு வைங்களேன், அவனால் பல பேருக்கு பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனம் இல்லாமல் ஒரு பிறவி எடுத்திங்கன்னா அந்த பிறவியே வீண் வாங்க. ஏன்னா அந்த மாதிரி அண்ணாமலை உண்மையிலேயே ஒரு வகையில் வந்து பிரயோஜனமான ஒரு பிறவி தான் எடுத்திருக்காப்புல. ஏன்னா நேற்று மட்டும் ஒரு 10,000 பேர் ராமேஸ்வரம் பார்த்துருக்கான், பஸ்ஸில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து என்னென்னா காலை அதாவது எப்போ அந்த முதல்ல செட் பண்ணது வந்து ஈவினிங்கில், அதுக்கப்புறம் யாத்திரை காலையிலன்னு செட் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல பேசும்போது காலைல ஒரு 8 மணிக்கெலாம் வெயிலுக்கு முன்னாடி யாத்திரை ஆரம்பிச்சிடணும், ஜி 6 மணிக்கு வந்து இது பண்ணிடுவார் அப்படிங்கும்போது, இப்போ ஜி எப்படி வருவார், அப்போ அவரோட லேட்டாக ஆகணுன்னு ஆள் கூட்டம் சேரலை. கூட்டம் சேரலன்னு அடுப்பு ஒரு தான் பிளான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த 16 பேர் கொண்ட குழு இருக்குது, உயர்மட்ட மேல்மட்ட குழுலாம் இருக்குல்ல, அவங்க பேசும்போது நம்ம இருக்காங்கன்னா என்ன ஒரு ஐடியா, தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் பார்க்காதவன் ஏகப்பட்ட பேர் இருப்பான், சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேனில் ஏற்றி ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம், ஃப்ரீ டூர், ராமேஸ்வரம் டூர் அப்படின்னு கூப்பிட்டு வரோம். ஆமாம், அப்போ உங்களை இலவசமாக டூருக்கு அழைச்சிட்டு போகிறோம். இலவசமாக டூருக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு பிரதிபலன் என்னென்னா, மத்தியானம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நீங்கள் இருக்கணும், அங்கே இருக்கணும். அப்புறம் சாயந்தரம் நீங்கள் எங்கேயா போய் கடத்துறதுக்கு சுற்றி வந்துட்டீங்கன்னா நைட் உங்களை வண்டியை ஏற்றி கொண்டு வந்து அடுத்த நாள் காலையில் ஊரில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிளான் நல்லாயிருக்கு. ராமேஸ்வரம் டூர்னால் நிறையா பேர் ராமேஸ்வரம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இங்கே பிளான் போட்டது காசிக்கு, தெரியுமில, காசிக்கு ஃப்ரீ ட்ரெயின்னோன்னே எல்லாம் ஏதோ ஒன்று, அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் ஜி ஏதோ ஆற்றுவார், நம்ம உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதரை தரிசித்த மாதிரி இருக்கும், கங்கையில் குளிச்சுட்டு நைட்டே கிளம்பி வந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் போச்சு. அது ட்ரையல் பார்த்தாங்க, சரி வரான், இல்லை எவ்வளோ பேர் வராங்கன்னா ஒரு 2,000 பேர் போயிருக்காங்க. ஃப்ரீ ட்ரெயின், சாப்பாடு, ஏசி கோச்சு, தங்குறதுக்கு இடம், காலையில் போன உடனே கங்கையில் வந்து வரிசையில் நிப்பாட்டி குளியல். நான் அதே மாதிரி தரிசனத்துக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கி உள்ளே போய் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா 3 மணிக்கு மேலே ஜி பேசுவார். அது 10 இளையராஜா பாட்டு வேறு, இளையராஜா கச்சேரின்னு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லேயே இளையராஜா வெறும் கச்சேரி வச்சாலே கூட்டம் கூடும், ஒரு 5 லட்சம் டிக்கெட் விற்கும், 4 லட்சம், 3 லட்சம் நாலும்
குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் கூடுவாங்க. அப்போ இளையராஜாவை தூக்கி போட்டிங்க அப்படின்னா கங்கையில் குளிச்ச மாதிரியாச்சு சாமியை கும்பிட்டு நேராக வந்தோன்னா மத்தியானம் இளையராஜா கச்சேரி நேரில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜி ஹிந்தியில் ஆத்துவார், அதை கேட்டு சாப்பாடு நல்லா சாப்பாடு போடுவாங்க, நைட்டு வண்டி ஏறி திருப்பி வந்துடலாம் கடத்தருவுக்கு போயிட்டு அப்படின்னு பிளான் பண்ணி இது சக்ஸஸ் ஆனதுக்கோட அடுத்த கட்டம் தான் இந்த யாத்திரை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதே ஃபார்முலாவை பின்பற்றுவோம். ராமேஸ்வரத்தில் இப்போ ராமேஸ்வரம் காசி பார்த்துட்டாங்க, அதில் ஒரு 2000 பேர் பெண்டிங் இருக்கான், ஏற்கனவே வந்துட்டு போனவே இருக்கான், அவன் கூப்பிட்டா உடனே வந்துடும். அதே மாதிரி நல்லா கவனிச்சாங்கல்ல காசியில், சாப்பாடு போட்டாங்க குளிக்க வச்சாங்க. இப்போ காசி பார்த்தா ராமேஸ்வரம் பார்க்கணும் அப்படின்றது இந்துத்துவத்தில் வந்து இருக்கக்கூடிய இது இருக்கா. அப்போ அந்த 2000 பேர் 2500 பேர் ஏற்கனவே முதலீடு பண்ணி வச்சுருக்கோம், அவனை கூப்பிட்டா வந்துடுவா, அவர் 100 பேர் கூட குறைய வருவா, இல்லைனா போன டைம் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தானே இந்த டைம் வேறு யாரையா கூப்பிட்டு வந்துருச்சு, வேறு தப்பாக நினைக்கக்கூடாது. ஒய்ஃப் வர முடியல டியூட்டிக்கு போகணும், இல்லை அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டு யாரா ஒய்ஃபோட சிஸ்டர் ஃப்ரெண்டு யாரையா ஒருத்தர் கணக்குக்கு கூப்பிட்டு வந்துடலாம். அப்போ அதில் ஒரு 2500 பேர் நமக்கு கேரண்டி ஆகி போச்சு. அது போக அந்த பகுதியில் உள்ள பகுதி செயலாளர் அவ வேலை 5 பேரை கூட்டு வரலைன்னா வேலை போயிடும், பதவி போயிடும் அப்படின்ட்டுனா அதில் ஒரு 1500 பேர் தெரியுவான் அந்த 3 மாவட்டத்தில் சேர்த்து. அப்புறம் 4000 ஆச்சு பேசிக் கேரண்டி ஆச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ராமேஸ்வரம் டூர் அப்படின்னிங்கன்னா பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா என்ன டூர் பிளான் அப்படின்னா முதல் நாள் கிளம்புறது நைட்டு பஸ்ஸில், இந்த இதிலலாம் போ இந்த பண்டெலாம் பிடிப்பாய் தெரியுமா மதுரையில், சீட்டு பிடிப்பாய் மாதம் 100 ரூபான்னு பிடிச்சி வருஷத்துக்கு 1000 ரூபாவும் குற்றாலத்தை கூப்பிட்டு போவாங்க. குற்றாலத்தை கூப்பிட்டு போனோடனே என்ன பண்ணால் காலையில் போய் இறக்கி விட்டோடனே குளியல், அங்கே பார்த்தீங்கன்னா கறி வெட்டி குழம்பு ஒரு பக்கம் கொச்சிக்கிட்டு இருக்கும், ஃப்ரை ஒரு பக்கம் இருக்கும், என்ன தேய்ச்சி குளிக்க வேண்டியது, கறியை சாப்பிட்டு தூங்க வேண்டியது, மீன் வறுவல் மீன் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏன்னா 100 ரூபா மாதம் மாதம் ஒரு ஏழைகள் கூட ஈஸியாக போயிடலாம். போனால் டெய்லி ஒரு 3 நாளைக்கு டெய்லி மட்டன் தான், மட்டனு சிக்கனு மீன் கொடுத்து குளிக்க சாப்பிட தூங்க சீட்டு விளாட இப்படி போகும்ல. இதே மாதிரி 12 டூர் தான் இது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டூர் பிளானு நைட்டு கிளம்பி வண்டியில் கூப்பிட்டு வர்றது, அதிகாலை அந்த ஷெட்யூலில் இருக்குது, அதிகாலை வந்து 6 மணிக்கு ராமேஸ்வரம், இறங்கின உடனே உங்களுக்கு சத்திரத்தில் ரூமு பாத்ரூம்லாம் போயிட வேண்டியது, போயிட்டு நேராக கடற்கரை, கடற்கரையில் போய் புனித நீராடுறது, நான் சூரிய உதயத்தப்போ புனித நீராடி அந்த பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறது. உள்ளே ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாங்க கோயிலில் வந்து வரவங்களுக்குள்ள இவங்களுக்கு ஒரு டோக்கன் மாதிரி பேட்ச் கொடுத்துருவாங்க, அந்த பேட்சை வச்சு உள்ளே போய் குளிச்சுக்க வேண்டிய, கையில் வந்து இந்த கொடி இந்து முன்னணி கொடியோ இல்லை பாரத கொடியோ ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டிங்கனாலே உள்ளே விட்ருவான். நேராக போய் எல்லா கிணறுகள்லையும் குளிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஒரு 9 மணி ஆகும். வந்து ட்ரெஸ்ஸை வயசு மாற்றினீங்கன்னா நல்ல டிஃபன் பொங்கல் வடை பூரி இட்லி இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்தந்த மடத்துக்கு தனியாக போயிடும், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங், அந்த சங்கு வாங்குறவன் இந்த இது வாங்குறேன் அந்த பாசில் வச்சு சவுண்டு சவுண்டு வருதுங்க, இதெல்லாம் போய் வாங்கிட்டு ஒரு 12:30 1 மணிக்கு கரெக்டாக ரூமுக்கு வந்துடணும். ஏன்னா 2 மணிக்கு மேலே சாப்பாடு கிடையாது. அங்கே இந்த ராமர் பாதம் ஒரு இடத்த காமிப்பாங்க, அதெல்லாம் அவங்களாம் பஸ்ஸை பிடிச்சி போய்க்கிற வேண்டியது, அது போய்க்கிறோன்ட்டு அந்த பஸ்ஸை ஏற்பாடு பண்ணும். சில பேர் எல்லோரும் வர்றேன்டான்னா நேராக ராமர் பாதத்தில் கொண்டு போய் இது அனுமார் பாதம் இருக்குது அந்த இது பாம்பன் பாலம்லாம் காமிச்சு கொண்டு வந்து 1 மணிக்கு சாப்பாடு, சாப்பாடு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோன்னா 2 மணிக்கு நேராக ஏற்றி கொண்டாந்து இதில் விட்டுருவாங்க இங்கே அந்த மாநாடு அப்படின்னு. இவங்களோட தியாகம் என்னென்னா ஒரு 4 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்கணும், யார் யாரோ பேசுவாங்க மீட்டிங் பேசுவாங்க யார் பேசுகிறாங்க என்ன இதுலாம் நீங்கள் உங்களுக்கு கவலை இல்லை, சேர் கொடுத்துருவோம் உட்காந்துருணும், 4 மணி நேரம் எந்திரிச்சு போகக்கூடாது. இந்த ஒரு தியாகத்தை பண்ணிங்கன்னா ராமேஸ்வரம் டூர் ஃப்ரீ, சுற்றி பார்க்கலாம், செலவுக்கு காசு கொடுத்துருவாங்க, பாஸ் ஈஸி வேணா அது வாங்கி கொடுத்துருவாங்க, சங்கு வேணா அது வாங்கி கொடுத்துருவாங்க, இது எல்லாமே கொடுத்துருவாங்க, கொடி கொடுத்துருவாங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. மத்தியானம் கூட்டத்தில் அவன் ஆள் ஆளுக்கு விட்டு ஆற்றுவாங்க, அதை பார்த்து நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருக்கணும். நேற்று நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கூட்டத்தில் ஜீ வந்து அப்படியே உயிர் போக கத்துறாரு, ஈரல்லேருந்து சவுண்டு வருது, கிட்னிலேருந்து சவுண்டு வருது, பரப்போடா ஜீ அப்படின்றாரு, எல்லாம் பேசாமல் உட்காந்துருக்கேன். பாவ இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க கோயில் பக்கம் வந்தவங்க உட்காந்துருக்கா, அவங்களாம் ஸ்டேஜில் உள்ளவங்களாம் கத்துறாங்க. இது இடையில இந்த கட்சி கும்பல்லாம் வந்து ஜே ஜேன்னு கத்துறேன், இடையில லைட்டாக சவுண்டு வருது, நீங்கள் பார்த்துங்க வீடியோ, நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்லலை, வீடியோ பார்த்துங்க. அந்த லாங்குவேஜ் புதுசாக இருக்குது, பாரத் மாதா கீன் போது எதுக்கு கத்துறாங்கன்ற மாதிரி அவங்க யோசிச்சுருப்பாங்க. இதெல்லாம் அதில் செட் ஆகணும்ல, இப்போ தான் போய் குளிச்சுட்டு வந்தோம் கோயிலுக்கு போனால் பொங்கல் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க, உட்காந்து அப்படியே இருக்கும்போது நல்ல வேலை ராமேஸ்வரத்தில் வெயில் புலந்து கட்டிடும், மனுஷன் வாழவே முடியாத அப்படி கருகி போய் கண்ணுக்கரையேன்னு ஆயிடுவாங்க, சரியா? அந்த மாதிரி வெயில் அடிக்க நேற்று ஏதோ தப்பிச்சிருச்சு. அப்புறம் ஆளுக்கு ஆத்துறாங்க, என்ன கிருஷ்ணசாமி ஒன்று பேசுகிறாரு, அவர் கையை தூக்கி மேலே கத்துற மாதிரி ஒரு, நீங்கள் அந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், கையை இப்படி 2 பேரை தூக்கிறாங்க, எல்லாரும் தூக்கிட்டு ஒன்று ஏதோ கத்துறாங்க. ஆனால் கிருஷ்ணசாமி அதுதான் திராவிடன், அதுதான் தமிழன்,
அந்த உணர்வு ரத்தம் ஓடுதுல, கிருஷ்ணசாமினால கையை தூக்க முடியல. அமித்ஷாஜி தூக்குறாரு, இந்த ஜி அந்த ஜி எல்லாரும் தூக்கிட்டு கத்துறாங்க, இவர் ஜான் பாண்டியன் இப்படி நிற்கிறாங்க. அந்த அதாவது என்னன்னா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு வாயில ஏன் கையை தூக்கி கத்த வேண்டியதானே பாரத் மாதா கிஜி. ஆமா, அவங்களுக்கு புதுசு, எங்க புதுசுன்னு வேற, எங்க அண்ணன் ஜான் பாண்டிய யாரையும் கையெடுத்தே கூட மாட்டாரு, எனக்கு சின்ன வயசுலேயே தெரிய வர, யாரையும் கையெடுத்து கூட மாட்டார். ஒரு எலெக்ஷனுக்கு வந்து ஒரு ஆட் ஃபிலிம் ஒன்று தயாரிக்கிறோம், ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே எக்மோர் தேர்தல் நிற்கிறாரு, சீட்டு கொடுக்கும்போது நான் தான் அந்த படத்தை ஆட் ஃபிலிமை டைரக்ட் பண்ணேன். அப்போ அந்த இதில் அப்படி கையை காமிச்சிட்டு கும்புற கூட வேணான்றார். அப்படியா, பண்ண மாட்டேன்ட்டார் கூட. அப்புறம் பேசி ஈஸியான, இது வந்து எலெக்ஷனுக்கு நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க அப்படிங்கும்போது நான் ஏன் கும்பிடணும்னு, கண்டவனே நான் ஏன் கும்பிடணும், ஓட்டு கேட்குறேன் அப்படின்னு. சரி, அப்புறம் கையை காட்டி, அந்த மாதிரி ஒரு தன்மான உணர்ச்சி உள்ளவர் எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கை இதுக்கு மேலே வரலை. என்ன தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசினான், அவர் பல பல தியாகங்களை பற்றிலாம் பேசியிருக்காரு, அது வேறு விஷயம். ஆனால் கையை தூக்க முடியல, கிருஷ்ணசாமியால் கையை தூக்க முடியல, ஜி கே வாசனும் கையே வரலை. அந்த மாதிரியான, ஏன்னா இவர்கள் எல்லாம் தமிழர்கள்ன்றது யார், இவர்கள் சொல்லலைனாலும் இவர்களோட ஜீன் சொல்லுதில்ல, தூக்க முடியல உணர்வு. கிருஷ்ணசாமி பாருங்க, நீங்க கிருஷ்ணசாமி பக்கத்துல எண்ணிப்பார், ஜான் பண்ணை கூட தள்ளி போய் நின்றுட்டாரு. அண்ணாமலை, ஆமா அண்ணாமலை, ஜி கே வாசன், எங்க அண்ணன் ஜி கே வாசன், அவரு தெரியும் நமக்கு. அப்பய ஜி கே வாசன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வாய் சத்தம், அவர் பேசுறது அவருக்கே கேட்காத மாதிரி தான் பேசுவாப்பில. அப்பயும் அண்ணா ஜி கே வாசன் வந்து அப்படியே நிக்கிறார், பிரமிச்சு போய் நிக்கிறார், என்னடா இங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. சரியா, அப்ப இந்த இலங்கை ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிறார், பூரா சிங்களர்களாக இருப்பான், ஒரு தமிழ் என்னன்னா பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஜி கே வாசனிக்கிறாங்க. இப்படியெல்லாம் வந்து அந்த கூத்து நடைபெற்றது, எல்லாம் பேசுகிறாங்க, மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே பேசுகிறாங்க, கூட்டணியில் இருக்காங்க எல்லோரும் 10 தலைவர் பேசுகிறாங்க. அதாவது இதில் இதில் என்ன எப்படி அசிங்கப்படுத்தினாங்க, ஜியை விஜயகாந்த் கட்சியிலே 1500 ஓட்டு தான் விழுது, கடைசியாக விழுந்தது அவ்வளோதான். இது ஈரோடு கிழக்கு. ஆமாம், விஜயகாந்த் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் வாழ்த்து அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஏன், அந்த அக்கா இருக்காங்கல்ல புரட்சி தாய், அவங்க வந்திருக்கலாம்ல, இல்லை அவங்க மச்சா இருக்காரு சுதீஷ், சுதீஷ் வந்திருக்கலாமே, அவரை கூட அனுப்பாமல் யாரையும் அனுப்பியிருக்காங்க, யாரோ சிங்கை முஸ்தபா யாரோ, அவங்க அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆஃபீஸில் வந்திருப்பாரு, டப்புனு போய் போயிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்தியில் லெட்டர் தேமுதிக அதிருப்தியில் இருக்கு பிஜேபி மீது, அதிருப்தி இல்லை, அது மதிக்கிறது அவ்வளோதான், பிஜேபிக்கு அவ்வளோதான் மரியாதை. நம்ம கட்சி பெரிய கட்சி, தேமுதிகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி, அமெரிக்கா எலெக்ஷன்னா கூட ட்ரம்ப் தோற்று போயிடுவான் அப்படின்னு அந்த அக்கா நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த கட்சி கூப்பிட்டு நாங்கள் அனுப்புகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு. அப்புறம் பாமக நேற்று மூக்கை உடச்சி விட்டாப்புல, அவங்க அவ்வளோ கோடியை செலவு பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வண்டி வண்டியாக ராமேஸ்வரத்தில் கோயிலை காமிச்சு இதை காமிச்சு பாசி வாங்கி கொடுத்து சங்கு வாங்கி கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க. இவர் அன்னைக்குன்னு அன்னைக்கு தானே கிடச்சி என்எல்சி, ஏன் அடுத்த நாள் பண்ணியிருக்கலாம், 2 நாள் கழிச்சு பண்ணதுல ஒரு இது இருக்கு, இருக்குல்ல பாதயாத்திரை தொடங்குற அன்னைக்கு தான் அவர் சாயந்தரம் வரைக்கும் அந்த நியூஸே வரவிடாம பண்ணிட்டாருல்லங்க அன்புமணி. நீங்க வந்து அவர் பண்ண அலப்பறையில் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, என்எல்சியில எல்லா கேமராவும் எல்லா விளம்பரம் கொடுத்துட்டாங்க, சில சேனல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க, அவங்க வாடகைக்கு வாங்கியிருக்காங்க, விலைக்கு வாங்கியிருக்காங்க, அவங்க எல்லாம் எல்லா கேமராவும் அங்கே வச்சுட்டு இருக்காங்க லைவ், மத்தியான ஹெலிகாப்டர்ல ஜி வராரு இறங்குறாரு போறாருன்ற ரேஞ்சு பில்டப் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே இவர் ஆட்டையை கழிச்சு விட்டார் சாயந்தரம் வரைக்கும் அவங்களால. ஏன்னா ஒருத்தன் போனானா எல்லாரும் பின்னாடி போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அண்ணன் அன்புமணி விவகாரத்தை லைவ் எடுத்த உடனே அங்கேயோட கட்டு அட்டை கழிச்சு விட்டார். அப்போ அண்ணாமலைக்கு அன்புமணி திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காரு நிச்சயமா, சம்பவம் தான் இல்லை, அப்படி தான் நடக்கிறது, அப்படி தானே இருக்குது. அதாவது திட்டமிட்ட படுகொலைன்னு ஒன்று இருக்கும், சரியா, யதார்த்தமாக கொலைன்னு இருக்கும், கொலை கொலை தானே, செத்தவன் செத்தவன் தானே, புரியுதா உங்களுக்கு. நீங்கள் திட்டமிட்டு ஒருத்தன் டார்கெட் போட்டுக்கொள்றதுக்கும் திடீர்னு ஒரு எதிரியை நேரில் பார்க்குறீங்க, திடீர்னு துப்பாக்கி எல்லாம் சுட்டுறீங்க இல்லை கத்தி எடுத்து வெட்டிடுறீங்கன்னா அவன் செத்துருவான்ல. அப்போ செத்தது செத்து நீ எப்படி மோட்டிவில் கொண்டான்னா இதில் கொண்டானா, அந்த மாதிரி தான் அவர் ஒரு ஆட்டையை கழிச்சு விட்டார். இதுலேயே அவங்க வருத்தமாக இருந்தானே, சரி சாயந்தரத்துக்குள்ளே அந்த சாயந்தரம் வரைக்கும் போட்டுங்கன்ட்டாங்க, எனக்கு கூட்டம் வரல. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா சங்கு இது வாங்க போனவன் குளிக்க போனவன்லாம் வரணும்ல, அப்போ வந்து கொஞ்சம் டிலேயாக லைவ் பண்ணது நல்லது தான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அமித்ஷாஜி சாயந்தரமாக வந்தார், இது பண்ணிட்டார். அப்புறம் எல்லாம் பிரம்மாண்டமாக பேசினாங்க, அப்புறம் வளைச்சு பேசினேன். 40 40ன்றது பெரிய தலைவர்கள் எல்லாமே, நகர செல்வாக்கு உடைய தலைவர்கள், எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன்லாம் 40 தொகுதியில் நின்னார்னா 40 அவரே எடுத்துருவார், 39 இருப்பார்னா பாண்டிச்சேரி கொஞ்சம் பிரச்சனை. இப்போ 40 தொகுதி ஜெயிப்போம்னு அண்ணாமலை சொன்னது பாஜக தனித்தா, பாஜக கூட்டணி 40 MP, அதை அவர்கிட்ட தான் கேட்கணும், அவர்கிட்ட தான். ஏன்னா இப்படி தான் 25 MP நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி, அப்புறம்
அதிமுக கூட்டணியை சேர்த்து சொல்கிறோம் நாங்கள், அது என்ன கணக்கில்னு சொல்கிறீங்களாங்க? ஆமாம், அம்மா விட்டு அடிக்கிற மொத்தத்துக்கே 40 வரப்போகுது. இந்தியா முழுவதுமே, தென்னிந்தியா முழுவதும், தென்னிந்தியா முழுவதுமே 40 வர்றது கஷ்டங்க. ஆந்திரா வாச விட்டு, தமிழ்நாடு வாச விட்டு, கேரளா வாச விட்டு, கர்நாடகாவில் 15. அப்போ தென் தமிழ்நாடு மொத்தத்துக்குமே பாஜகவுக்கு 40. ஜெகன்மோகன் ரெட்டி கொஞ்சம் நெருங்குறாரோ பாஜக? இல்லை, அவர் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்பார். அவர் பாஜகவோட நெருங்கினார்னா அங்கே ஓட்டு போட மாட்டாங்க, தூக்கி விட்டுருவாங்க. அதனால தான் ரெண்டு பேரும் திட்டு வேலை பார்த்துருக்காங்க. சந்திரபாபு நாயுடுவும் சரி, இவரும் சரி, என்ன ஒய்எஸ்ஆரும் சரி, அங்கே வந்து பிஜேபிக்கு எதிரி தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் டிடிபி. யாராவது கூட்டணின்னு போட்டாங்கன்னா இன்னொரு கட்சி ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணி அடிச்சிடும். ஆனால் ரெண்டு பேரும் வாய் திறக்காமையே இருந்துட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் வெளியில் இருந்து ஆதரவுன்னு வாங்கி. இப்போதைக்கு முழுமையான ஆதரவு அங்கே மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஜனசேனா தான். ஜனசேனா, ஆமாம், அவங்க பயங்கரமான 15 பேர் இருக்காங்க. அவர் கூப்பிட்டு பவன் கல்யாணம் பக்கத்துலேயே வச்சுருக்காரு. ஆமாம், நமக்கு ஆந்திரா முழுக்க நம்ம பக்கம் பவன் கல்யாணம், இப்போ பவன் கல்யாணம் பணம் ஓடாமல் போயிடுச்சா? இப்படி யாத்திரை தொடங்குது. யாத்திரை தொடங்குன்னா ஜி வந்து விட்டு ஆட்ட ஆட்டின ஆட்டுற. ஊழலை பற்றி பேசுகிறாரு, வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறாரு. அங்கேயே அந்த கூட்டத்திலே சில பேர் புலம்பியிருப்பான். இப்போ வந்து ஊழல் செய்தவர்கள் முதலமைச்சராக இருக்கலாமா, ஆட்சி அமைக்கலாமா அப்படின்னா குஜராத் கலவரத்துக்கு காரணமானவர்கள் ஆட்சியில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறான். இல்லை, இது பிரிட்டிஷ் சதி இல்லை இப்படி பேசுறது? ஆமாம், குஜராத் கலவரத்தை பற்றி பேசினாலே நீங்கள் வெளிநாட்டு சதி சதின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பாகிஸ்தான் அப்படின்ட்டாங்க, காஷ்மீர் அப்படின்னோடனே. இப்போ ராமேஸ்வரத்துக்காரனு காஷ்மீர்லாம் தெரியாது, அவனுக்கு இலங்கை தெரியும், கச்சத்தீவு தெரியும், மாலத்தீவு தெரியும். என்னதான் பேசுங்க, நான் பார்க்கிறேன், நீ என்ன வேணாலும் பேசுங்கன்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட்டர் ஒருத்தரை போட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஆளை போட்டாங்க. அது ஒரு இதற்கு முன்பு ஹெச்ராஜா டிரான்ஸ்லேட் பண்ணி தான் ஒரு அரசியல் வாழ்க்கை அண்ணாமத இதாகிடுச்சு, அஸ்தமனம் ஆயிடுச்சு. அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் சிறுநீர் டிரான்ஸ்லேஷன் இருக்கு பாருங்க, சிறுநீர் தொட்டு நீர் பாசனத்துக்கு சிறுநீர் பாசனம் வந்து பாருங்க, அது ஒன்னோடையே வந்து டெல்லிக்கே வரக்கூடாதுன்னு டைம் போல டெல்லிக்கே வரக்கூடாது, நீ எதுக்குமே நீங்கள் லாயக்கில் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அனுப்பி விட்டது தான். ஏன்னா உளறிடுவார் டக்குன்னு. சில பேர் தண்ணியை போட்டு வளருவாங்க, சில பேர் தண்ணியை போடாமல் வளருவாங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ சிறுநீர் பாசனம் டிரான்ஸ்லேட் பண்ணி தான், அதோட டிரான்ஸ்லேஷனே வேணான்னு கொஞ்ச நாள் ஜி சின்ன ஜி வரவே இல்லை. அவங்க அவங்க மீட்டிங் வேணாம், பொதுக்கூட்டம் வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்து தமிழ்நாடுனாலே இப்போ ஒரு வாத்தியாரை பிடிச்சிருக்காங்க போல. ஒருத்தர் ஒரு இந்த நம்ம பிராமண சகோதரர் தான் அருமையாக டிரான்ஸ்லேட் பண்ணார், 90% கரெக்டாக பண்ணிட்டார். சில இது மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணார், ஹிந்திலேருந்து கரெக்டாக பண்ணிட்டாரு. பண்ணால் எல்லாம் உட்காந்துருக்காங்க, பேந்த முடிச்சுக்கிட்டு கூட்டத்தில். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி என்னடா கோயிலை பார்த்தா கொஞ்சம் நேரம் மத்தியானத்தில் தூங்க விடுவாங்கன்னு பார்த்தா இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதில் பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டு ஒரு நைட்டாக பிச்சுக்கிட்டு போயிட்டாங்களா, இன்றைக்கி நைட்டு கிளம்புனா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு. இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று கொஞ்சம் கேன்சல், அதாவது சில இதெல்லாம் அந்த கல்யாண வீட்டிலலாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா ஃபோட்டோகிராஃபர்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, தம்பி இன்னும் 2 மணி நேரம் இருந்து எடுத்து கொடுத்துட்டு போங்க, நேற்று லேட்டாக தானே ஆரம்பித்தோம், 6 மணின்னு சொன்னால் நீங்கள் 8:30 தானே வந்தீங்க, இன்றைக்கி ஒரு 12:30 வரைக்கும் இருங்கன்னு இல்லை. அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, நான் அந்த கூட்டத்திட்ட நைட்டு நம்ம கிளம்பலை, காலையில் யாத்திரையில் கொஞ்சம் தூரம் வந்துட்டு மண்டபத்துலேருந்து நீங்கள் போயிருந்தேன் அவங்க சொல்லியிருக்கேன், அதெல்லாம் முடிஞ்சு போய் நீ பேசினது முடிஞ்சு போச்சு, நீ வண்டியில் ஏற்றிட்டு வரலன்னா இப்போ போகலனாலும் பரவாயில்ல, நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி போய்க்கிறோம். ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, காலைல டிஃபன் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட போகிறாங்க, பஸ் ஏறி போக போகிறான்னொன்னே அப்புறம் பயந்துக்கிட்டு பாதி பேரை ஏற்றிட்டு போயிருக்காங்க. யாத்திரை அப்படி காலங்காத்தால் தொடங்கி போயிட்டுருக்கு. அதில் வந்து இன்னொன்று இந்த யாத்திரையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரவன், பிரம்மாண்டமான கேரவன், அண்ணாமலை போகிற கேரவன் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தா ரதம் மாதிரி வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்குறவன் கேரவன் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி இது ஆன்மீக ரதம், புனிதத்தனம், புனித அந்த புனித ரதத்தை உள்ளே திறந்தீங்கன்னு வைங்க, பயங்கரமாக இருக்கும். ஏசிலாம் இருக்கும், ஏசி கேரவன்ல ஏசி இல்லைனா செத்து போயிருவாங்க 5 நிமிஷம் கூட. வெயில்ல பாத யாத்திரை அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க, எல்லா வசதி. ஒரு மாளிகைங்க அது, நகரம் மாளிகைங்க அது, அதை டிசைன் பண்றதுக்கு தான் லேட் ஆயிருக்கு. அப்போ ஒரு தொண்டர்களுடன் நடக்கின்ற அண்ணாமலை வேற, பாத யாத்திரை அது உள்ள பஸ்ஸுக்குள்ள வேற. ஆமா, அப்புறம் எங்க தலைவன் எப்பவுமே அந்த ரோட்லேயே இருப்பான், என்ன நீங்க பேசுறீங்க, தலைவன் வந்து ரோட்ல பாதி இதுல பாதி அந்த மாதிரியான ஒரு ரதம், அந்த ரதம் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராமேஸ்வரத்துலேருந்து வரீங்க, பிரிட்ஜு இருக்குது, அப்புறம் தங்கச்சி மடம் இருக்குது, மண்டபம் இருக்குது, ஏன்னா அந்த ரோடு போனால் ரெண்டு சைடு கடைனால் இருக்குது, பார்க்குறதுக்கு ஆள் இருப்பான். நீங்கள் அதை தாண்டினீங்கன்னா கருவலங்காடும்
பனைமரமும் இருக்கு. இங்கே நடந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? புரியுதா உங்களுக்கு? எந்த மக்களை பார்க்க போறீங்க? எந்த மக்களை பனைமரத்தை பார்த்து கும்பிடுறது? ஒரு ஈ காக்கா இருக்காது. ஒரு பக்கம் போறான் பனங்காடு, இன்னொரு பக்கம் பூரா நெருஞ்சி முள் காடு. தண்ணி இல்லாமல் அவன் இந்த வண்டியை வச்சு தள்ளிட்டு இருப்பாங்க. எதுனா ஒரு வண்டி மாதிரி அவங்களே டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க 10,000 ரூபாய்க்கு. அதில் 5 குடம் வைக்கலாம். பொம்பளைங்க அந்த வண்டியை தள்ளிகிட்டே போவாங்க. இவ்வளோதான் இருக்குது அந்த வண்டி. தள்ளிட்டு போய் படு மட்ட ரகமாக களியாக இருக்கும், களிமண். அதுலேருந்து தண்ணியை டப்பால் பிடிச்சி ஊற்றி அதை கொண்டு போய் வச்சு சுண்ணாம்பு கல்லில் போட்டு தெளிய வச்சு அந்த தண்ணியில் குடிப்பாங்க. அவ்வளோ கொடூரங்கள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு ராமநாதபுரம் மாவட்டம். ஆமாம், அந்த பக்கம்லாம் நம்ம அண்ணாமலை நடந்து வந்தால் அண்ணாமலை கருகி கறிக்கட்டே ஆயிடுவாப்புல. அதனால சிறுவாணி ஆற்று செழிப்பான பகுதியிலேருந்து வந்தவராச்சா அண்ணாமலை. அது ஒரு பக்கம் கர்நாடகா காவிரி தண்ணி குடித்தவர், ராம்நாடு தண்ணி குடித்தாருன்னா ஜன்னி வந்துடும். ஸோ அதனால் என்னென்னா அமித்ஷாக்கும் புதுசு, அண்ணாமலைக்கும் ராம்நாடு. அமித்ஷா நைட்டு தங்கினதே பெரிய விஷயம். ஆனால் அமித்ஷாக்கு அங்கேருந்து வாட்டர் வரும். எப்பயுமே அவர் டெல்லியிலேருந்து ஹிமாலயன் வாட்டர் தான் வரும் தெரியுமில்ல. அப்படியா? அமித்ஷா குடிக்கிறது கூட ஹிமாலயன் வாட்டர் தான், பியூர் வாட்டர் தான். அவர் எங்கே ட்ராவல் பண்ணார்னா தனியாக வரும், அது தெரியாது அவங்களுக்கு. பயங்கரம் ஜி ஒரு ஸ்டைல்னா இந்த காலில் ஒரு ட்ரெஸ், சாயந்தரம் ஒரு ட்ரெஸ், 1 லட்சம் 1 லட்சத்துக்கு போட்டாங்கன்னா சின்ன ஜிக்கு வாட்டரே லட்சக்கணக்கில் ஆகும். காந்தி மாதிரி. இப்போ காந்தி வந்து சட்டை போட்டிருக்க மாட்டார், செருப்பு போட்டிருக்க மாட்டார், போவார். ஆட்டுப்பால் தான் குடிப்பார். அதுக்கு ஃபாரின் போனாலும் ஆட்டுப்பால் குடிப்பார். அதுக்கு 4 ஆடை வந்து ஃப்ளைட்டில் கொண்டு போவாங்க. அதுக்கு செலவு கச்சக்கமாகவே அந்த மாதிரி தான். அந்த குஜராத்தியல் பூராமே நம்ம ஜி 3 ட்ரெஸ் போடுவார். அதே மாதிரி இவங்க விஜயலட்சுமி பண்ணிட்டோம் யாரும் விமர்சனம் பண்ணாங்களே, காந்தியின் எளிமைக்கு நாங்கள் பண்ணுற செலவு அதிகம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாங்களே. அந்த மாதிரி நம்ம வந்து சின்ன ஜியோட வாட்டர் செலவே பயங்கரம் ஜாஸ்தி. இவரும் காஸ்டியூம் மன்னன் தான். காஸ்டியூம் மாற்றி மாற்றி போடுவார். போட்டு கேட்டு ஊழலை பற்றி, ஊழலை பற்றி பேசுகிறவர் இராணுவ ஹெலிகாப்டர் பயன்படுத்தி வந்திருக்காரு. இது எப்படின்னா ஆட்டையை போடுறது கவர்மெண்ட்டே நம்ம தான்டா, எல்லாம் நாங்கள் தான் பண்ணுறோம்னு சொல்லி அப்புறம் எதுக்கு ஊழல் பண்ணணும், எதுக்கு வசூல் பண்ணணும்? எல்லா கவர்மெண்ட் கட்சி யாத்திரைக்கு ராணுவ ஹெலிகாப்டர் பயன்படுத்தி வந்திருக்காரு. ராணுவ விமானத்தில் வந்திருக்காரு, சாதா ஹெலிகாப்டரில் ஃப்ளைட்டில் வர மாட்டாரா? ரைட்டா? எல்லாமே பில்டப்பு, மக்களுடைய வரிப்பணத்தை தாறுமாறாக வாயில் போட்டுட்டு நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா கொடூரமாக இப்படி ஒரு யாத்திரை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி வந்து உங்களுக்கு வருங்காலம் பூராமே பொற்காலம் தான் ஜீவா. ஒரு 10 நாளைக்கு 10 நாள் எத்தனை நாள் யாத்திரை? 168 நாள் 168 கண்டென்ட் கிடைக்கும் டெய்லி. ஆனால் 168 நாள் இருக்காது, இடையில ஆஃப் பண்ணிட்டு ஊருக்கு போயிடுவாப்ல. கரூர் இருக்கு யாருக்கும் தெரியாமல் என்ன பேட்டி. இப்போ வந்து இப்போ என்ன ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஆகிட்டாப்ல அண்ணாமலை. இப்போ 168 நாளில் இடைப்பட்ட நாளில் சென்னைக்கும் அங்கே எங்கேயும் வர முடியாது. அப்போ யாத்திரை கட்டுன்றுவாங்க. அதுக்காக தலையில் துண்டை போட்டு காருக்குள்ளே வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் வீட்டுக்கு போகணும் வரணும். அப்போ திருப்பி ராமநாதபுரத்தில் கட்டாச்சுன்னு வைங்க, கமுதியில் கட்டாச்சுன்னா கமுதியிலேருந்து கரூருக்கு போயிடுவாப்ல. போயிட்டு 2 நாள் கமுதியில் கூட்டம் வரும். மதுரைக்கு என்றைக்கு வர்றாரு தெரில, அது அவருக்கே தெரியாது. முதல்ல அவருக்கே தெரியாது. இருக்கு எல்லா ஊருக்கும் பலவராக வரும். 234 தொகுதின்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது 10,000 கிலோமீட்டர் போகிறாருங்க. தமிழ்நாட்டிலே பார்த்து இந்தியாவிலே இந்தியாவோட லென்த்தே 10,000 கிலோமீட்டர் கிடையாது. புரியுது அவனுக்கு. போகிறாரு ஆண்டபாரத ரேஞ்சுக்கு போகிறாரு. ஸோ இது துவங்கி இருக்கு. ஆனால் நம்ம அன்றைக்கே சொன்னோம் மருந்து குடிக்க தயாரான்னு கேட்டோம். 1.5 லட்சம் பேர் வரலன்னா 10,000 பேர் வந்திருப்பாங்க. நம்ம கணக்குப்படி 10-12,000 பேர். நம்ம வந்து உண்மையை சொன்னோம்னா, குறைச்சோ கூட சொல்லாம்னா 10லேருந்து அதிகபட்சம் 15,000 பேர் வேடிக்கை பார்க்க வந்தவன். மீனவர்கள் சிவகங்கை தாண்டும் போது 1 லட்சம் பேர் வந்துடுவாங்களோ? சிவகங்கை அந்த ஏரியா தாண்டும் போது எப்படி வருவாங்க? முதல்ல ஆரம்பத்திலே வரலன்னா, கல்யாணத்து அன்னைக்கே வரலன்னா அடுத்த நாள் மறு வீட்டுக்கு நீங்கள் 1 லட்சம் பேர் வருவான்ற கதையில். கல்யாணத்துக்கு 5,000 பேருக்கு பத்திரிகை கொடுக்குறீங்க, அன்னைக்கு 500 பேர் தான் வரான். அப்புறம் மறு வீட்டுக்கு 5,000 பேர் வந்துடுவாங்க. குறைவாங்கிறீங்க, வர வர குறையும் தான். ஏங்க 10-20 பேருக்கு மேலே வந்தாலே பெருசுங்க. பார்க்க தானே போறீங்க. மதுரையில் தான் வரும்போது ரொம்ப 100 பேர். இப்போ மதுரையில் கூட்டம் கூட்டுவாங்க இல்லை, சிட்டியில் கூட்டத்தை காட்டிடுவாங்க. போகிறவன் டிராஃபிக் ஜாம், பைக்கில் பால் வாங்க போகிறவன், இட்லி வாங்கிட்டு பையோட வரவன்லாம் கணக்கில் சேர்த்துருவாங்க. கூட்டத்தை காமிச்சு ஒரு ஹெலிகாப்டர் ஷாப்டு டாப் ஆங்கிளில் எடுத்தாங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லாக கூட்டமாக டிராஃபிக்கை நிறுத்தினாங்கன்னு வைங்களேன், இதாயிரும். சரியா? அப்படி காட்டிக்குவாங்க ஊர். இப்போ நீங்கள் வந்து இதில் இருக்கு, இப்படியே வராரு வரமா. இப்போ மண்டபம் தாண்டுறோம், உச்சப்புலின்னு ஒரு ஊர். உச்சப்புலியில் காட்ட சொல்லுங்கள் 10,000 பேர். உச்சப்புலியில் காட்ட சொல்லுங்கள். இல்லை கமுதக்குடி வர்ற வழியில் இருக்குது, தொண்டி இருக்குது. ஆமாம், தொண்டி. தொண்டி பக்கம் வர்றப்போ 1 லட்சம் பேரை காட்ட சொல்லுங்கள். 10,000 பேர் இல்லை 1,000 பேரை காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். தொண்டி அழகான கடற்கரை. ஆமாம், 500 பேர் கூட வரமாட்டேன். காசு கொடுத்தா கூட அவங்க பஸ்ஸில் வந்துடுறேன். நீங்கள் அப்படியே வாங்கினேன், வெயில் ஓவர் அடிச்சு கொடுங்க. பயங்கரமான மயங்கி விடுவாங்க. எந்த இடம் சொல்லுங்கள்? நாங்கள் வந்து நின்றுட்டு அங்கே பாரத் மாதா கிச்சு கத்திட்டு. ஏன்னா இந்த பாரத் மாதா கி ஜெயின்றது எதுக்கு இருக்குன்னா, இப்போ ஆவேசமாக நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ வந்து நீங்கள் ஆதரிக்கிறோமா இல்லையா அப்படின்னீங்கன்னா இல்லைன்றீங்கன்னா, அதனால் நீ ஆதரிக்கிறோமா இல்லையான்னே பாரத் மாதா கி ஜெயின் கத்துவாங்க. அப்போ வந்து பேலன்ஸ் ஆயிரும்.
அவனுக்கு என்ன புரிஞ்சுன்னு இவனுக்கு தெரியாது, இவனுக்கு என்ன புரிஞ்சுன்னு தெரியாது. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு, அப்போ அதை ஆதரிக்கிறான் போல அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த ஜென்ரலாக ஒரு கோட் வேர்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த வகையில் அப்படி போயிட்டுருக்கு, பார்க்கலாம். கண்டென்ட் தான், கண்டென்ட்டாக அப்படி போயிட்டுருக்கீங்க. ஹெச் ராஜா அவர்கள் எப்படி 76 கலைஞர் ஆட்சி திமுக ஆட்சி கலைஞ்சதோ அது மாதிரி ஆண்டவன் அருள் இருந்தால் இந்த ஆட்சியும் அதுக்குள்ளேயே கவிழ கூட வாய்ப்பு இருக்குது. ஆண்டவன் ஆசீர்வாதம், ஆண்டவன் ஏன் இவங்களுக்கு ஆசீர்வதிக்கிற இல்லை அப்படின்னா, இவங்க நாசமாக போன்றது மட்டும்தான் வேண்டுவான். அடுத்த நாசமாக போயிடணும், அடுத்து அழிஞ்சு போயிடணும், ஆட்சியை நல்லதே வேண்டது கிடையாது, ஆட்சி கலைக்கணும். இவங்க நாசமாக போயிடுறாங்க, புரியுதா உங்களுக்கு? இதனால தான் இவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ஹெச் ராஜா வந்து வீணா போய் கிடக்கிறது. காரணம் என்னன்னா இதுதான் காரணம். அடுத்த நாசமாக போயிடணும், அழிஞ்சு போயிடணும், இது ஆட்சியை கலைக்கணும், கலைக்கணும், கலைக்கணும் போது குழந்தை எப்படி பறக்கும்? கலைஞ்சு தான் போகும். சுப்பிரமணிய சாமி அதான் சொல்லிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் ஆட்சியை கலைச்சிடணும். ஆமாம், அதுதான். அந்த மாதிரி இது மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க இவங்களுக்கு. எப்படின்னா தீயதை மட்டும்தான் பேசுவாங்க, தீயதை பார்ப்பாங்க, தீயதை கேட்பாங்க, தீயதை பேசுவாங்க அப்படின் மாதிரி ஒரு குரூப் இவங்க குரூப்பு. அதனால் இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ பாசிட்டிவாக பேச மாட்டாங்க, ஏன்னா அது ராஜா என்றைக்குமே பேச முடியாது பாசிட்டிவாக. இப்போ சீட்டு தருவாங்க, கேட்க சொல்லுங்க, எம்பி சீட்டு தரமாட்டாங்கன்னு தெரியும், கிடைக்குமா? தரமாட்டாங்க. அதனாலதான் வெளியே போயிட்டாப்புல ஏற்கனவே அந்த மூத்திர இதுக்கு எதுனா இது சிறுநீர் சொன்னதுக்கே டெல்லிக்கு வரக்கூடாதுன்றாங்க. கொஞ்சம் இவங்க வாயினாலே இவங்க கெட்டு போயிடுறதுங்க. அடுத்தவன் போய் சொல்லிக் கொடுக்கல வேணாம், ஹெச்ராஜா பற்றி டெல்லியிலையோ தலைமையிலையோ சொல்லிக் கொடுக்க வேணாம். ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன் மட்டும் அண்ணன் இன்றைக்கி போட்டு இன்றைக்கோட காலி பண்ணி விட்டுறாங்க. டிரான்ஸ்லேஷன் போட்டாங்கன்னா முடிச்சு போச்சு, புரியுதா உங்களுக்கு? சில இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும்போது ஒரு வேலைக்கு ஆகாத நியூஸ் ரீடராக இருக்கும், ஏன்னா முக்கியமான லைவ். ஆமாம், இதை காலி பண்ணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்பாங்க. இது என்னடா ரொம்ப ஒரு இதாக இருந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் தேரவே மாட்டேங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான லைவில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. தக்கா புக்கானோன்னு ஆனரில் போயிடும், மேனேஜ்மெண்ட்டில் பார்ப்பாங்க இது என்ன லாய்க்கெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி கொடுக்காங்க. அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குற மாதிரி கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஆனரில் தப்பு போச்சுன்னா மேனேஜ்மெண்ட் வரைக்கும் போக தூக்கி விட்டுருவாங்க. இல்லை அதே மாதிரி தான் ஹெச்ராஜாவை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் டிரான்ஸ்லேட்டராக போட்டுருது. அண்ணன் நல்லா பண்ணுவார்னு பில்டப் கொடுத்து வடிகள் கேமில் சொல்லலை, கண்ணனை தொட்டு படுறா அப்படின்ற மாதிரி போட்டால் சிறுநீர் இருநீர்னு தேவனை சொல்லி அதோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு ராஜாக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. இப்போ 40 எப்படி வருவோம் அப்படின்னு பேசும்போது அமித்ஷாவுக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஒரு அப்சர்வராக பிஜேபியை விடுங்க, அவர் கொஞ்சம் ஊபியிலலாம் போய் ஜெயிச்சு வந்திருக்காரு. அகிலேஷ் மாயாவதி கோட்டையில் போய் பிஜேபி எத்தனை முறை ஜெயிக்க வச்சுருக்காருன்னா அவருக்கு நார்த்தில் ஒரு பெரிய சோசியல் இன்ஜினியரிங். தமிழ்நாட்டில் 40 எப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு உள்ளுக்குள்ளே தெரியல வர வாய்ப்பு இல்லைன்னு. உள்ளுக்குள்ள நல்லா தெரியும், எவன் கை தட்டாமல் இருக்கும்போதே தெரிஞ்சுக்கணும். அவர் அப்படியே பார்த்துருப்பார், எல்லாத்தையும் கவனிச்சிருப்பார், எல்லாத்தையும் பார்த்துருப்பார். சரி, இப்போ முதல் முறையாக நம்ம கூட்டமே வராது, 10 பேர் 20 பேர் நம்மளை பார்க்க வரும் எல்லாம் ஹோட்டலில். அப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் 1000 பேர் அதை ரெடி பண்ணி இதை கொண்டாந்துட்டாப்புல. அடுத்து 10,000 பேர் கூட்டம் ராமேஸ்வரத்தில், சென்னையில் கூட இல்லை. சென்னைன்னா ஈஸியாக காசை கொடுத்து ஆளை பிடிச்சிடலாம். ராமேஸ்வரத்தில் கஷ்டப்பட்டு 3 மாதமாக அந்த 10,000 பேர் ரெடி பண்ணியிருக்காங்க, எம்எல்எம் கம்பெனி மாதிரி. நீ வந்து 2 பேரை கூட்டு வரணும், அவர் 2 பேரை கூட்டு வரணும். உனக்கு வந்து நீ 2 பேரை கூட்டு வந்தனா உனக்கு 10,000, அவன் கூட்டு வந்தானா அவனுக்கு 5,000, அதில் 1,000 உனக்கு வந்துடும். இப்படியே செயின் லிங்காக போட்டு 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 கரூரில் நீங்கள் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார் வாங்கிடலாம். ஆமாம், வாங்கிடலாம். ஒரு 10 மாதம் பிஜேபியில் இருந்தீங்க அப்படின்னா லாரியே வாங்கிடலாம், மணல் லாரியே வாங்கிடலான்ற ரேஞ்சு சொல்லியிருப்பாங்க. சொல்லி ரெடி பண்ணி 6 மாதம் ஆமாம் செட் பண்ணுறது. இப்போ 16 பேர் கொண்ட குழு, அந்த 16 பேர் கொண்ட குழுவில் வந்து ஒவ்வொரு குழுவிலையும் 50-50 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொருத்தனும் வந்து 3-3 பேர் 2-2 பேர் செயின் லிங்கில் கூட்டு வரணும். அப்போ அது கீழே இருக்க 2 பேர், அது கீழே இருக்க 2-2 பேர் அப்படிங்கும்போது தலைக்கு 1,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதில் 100 ரூபா அவருக்கு வந்துடும், 100 ரூபா அவருக்கு வந்துடும் அப்படின்னு பிரிச்சுருவாங்க. பிரிச்சிங்கன்னா அப்போ வந்து உங்கள் செயின் லிங்கில் வந்து 10,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா கிடைக்கும், நீங்கள் ஒரு கார் வாங்கிக்கலாம். ஏன்னா அதே இது 20,000 வந்ததுன்னா 20 லட்சம் வரும், நீங்கள் வேறு பெரிய வண்டியை வாங்கிக்கலாம். அந்த காசெல்லாம் உங்களுக்கு ஷேராக வந்துடும் சொல்லி போட்டு தான் இடையில செயின் லிங்க் எங்கேயோ கட்டாயி போச்சு, அதனால மாநாட்டை தள்ளி வச்சுட்டாங்க. திருப்பி செயின் லிங்கை போட்டு வீட்டு வசூலில் போகும், இது தள்ளி தள்ளி போயில தொடங்கி கடைசியில் 10,000 பேர் ரெடி ஆகிட்டாங்கன்னா 1.5 லட்சம் பேர் அந்த இதில் இருக்காங்க, இதில் செயின் லிங்கில் இருந்துருக்காங்க. இதை நம்பி தான் அன்றைக்கி அண்ணாமலை சொன்னது, எங்கள் மாநாட்டுக்கு 1.5 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு. அவன் எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பான், ஏன்னா 1,000 ரூபா நமக்கு வருது அப்படின்னு. ஆனால் அவன் போய் 2 பேரை சேர்க்கும்போது அவன் சிறப்படி வாங்கணும், போடா வேண்டாம் பாரு எதில் வந்து சேர சொல்கிற போயா அப்படின்னு. அப்போ செயின் லிங்க் அங்கங்கே கட்டாயிரும், வருமானம் குறைஞ்சேன்னு அவன் புட்டுக்கிட்டு போயிட்டான். செயின் லிங்கில் 1.5 லட்சம் பேர் பதிவு பண்ணி கடைசியில் வந்தது எவ்வளவு? 12,000 பேர். அதில் அங்கே உள்ள நம்ம மீனவ சகோதரர்கள் இங்கே வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க, அமித்ஷா வராரு, ஒரு வராரு. அதில் நிறையா பேருக்கு இந்த நலத்திட்ட உதவி மாதிரி கொண்டு நெட்டு, ஆனால் 1,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னு வரமாட்டாங்களாங்க, அவங்க குடும்பத்தோடு வந்துடுங்க
அப்படின்னா சரி அவரு வந்து ஏன்னா அங்கெல்லாம் பெரிய குடும்பமாக இருக்கும் புருஷன் பொண்டாட்டி அப்புறம் மக மக பேரன் பேத்தி ஒரு ஏழு பேர் ஒரு 100 பேருக்கு நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதே 1500 பேர் ஆச்சுல. அதுக்கப்புறம் பிஜேபி தொண்டர்கள் கணக்கில் சேர்த்துருவாங்க. ஏங்க கூட்டம் தானுங்க, யார் இருந்தா என்ன கூட்டம் கூடியிருக்கான். மீனவர்கள் வந்து வேடிக்கை பார்க்க வரேன், அவர் 1500 பேர் 3000 ஆச்சா. இது போக இவங்க செயின் லிங்கில் ஒரு 8000 பேர், அது போக ராமேஸ்வரம் சுற்றி பார்க்க வந்தோன்னா ஒரு 3000-4000 பேர், 15000 பேர் கணக்கு அமைச்சு வண்டி இண்டி வண்டி வாடகை எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கோடி ரூபா செலவு பண்ணிப்பாங்க. இது வந்து வியாபாரத்தின் முதலீடு தான். முதலீடு போட்டு ஸ்டேட்டை பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விற்றுருவாங்க. என்எல்சி என்எல்சி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் அதானிக்கு விற்றுட்டு டோட்டலாக அது இது கேஸு அப்புறம் வந்து துறைமுகம் கட்டுவாங்க, அதை அப்படியே அதானி போட்டால் மாற்றிடுவாங்க. தூ இதில் விளிஞ்சத்தில் கட்டணும், கேரளா அதை அப்படியே அதானி போட்டுன்னு மாற்றிடுவாங்க. அதில் அதானிக்கு 10,000 கோடி கிடைக்கும். இதெல்லாம் வந்து சின்ன முதலீடு தான். இப்போ இன்றைக்கி என்ன ஒரு இந்த இந்த ஊரோட மொத்தம் சேர்த்து ஒரு 30-40 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க. இது ஒரு சிறு முதல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த அதான் இதெல்லாம் கட்சியை வளர்க்க இல்லைன்னு அமித்ஷாக்கே தெரியும். அது தெரிஞ்சது தானங்க, விலைக்கு வாங்குறது தாங்க, செலவு பண்ணி ஆட்களை சீட்டு எவ்வளோ வரும் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆமாம், வாங்குற வேண்டியது இல்லைன்னா எம்பியாக ஜெயிச்சவனை வாங்க வேண்டியது, ஆட்சி பண்ண வேண்டியது, அப்புறம் வந்து அதானி கொடுத்துட வேண்டியது, எந்த ஏலமும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து. ஆனால் வரிசையாக மேடையில் 40 சீட்டு ஜெயிப்போம்னு பேசுகிறப்ப அமித்ஷா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பார். இல்லை தம்பி மேலே அவ்வளோ பாசங்க, ஏன்னா ஏண்டா நம்மளே இந்த இது சொல்லுவாங்க இல்லை, யோ ஏன் இப்படி புழுகிற காதில் ரத்தம் வர அளவுக்குலாம் இல்லை. அது நம்மளே மகா அண்டை புழுக தம்பி ஆகாச புழுகனாக இருக்கும்போது அந்த பெருமை இருக்க தானே செய்யும். புரிஞ்சு சொல்கிறேன் தம்பி, 4 சீட்டுன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன், 40ன்றே தம்பி அப்படின்னு இல்லைண்ணே, இப்போ போட்டால் தானே கரெக்டாக வரும். ரெண்டு பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. கொஞ்சம் என்ன தம்பி சொல்ல போகிறீங்க, என்னண்ணா 40 போடலண்ணா இல்லைண்ணா 39 தானே தம்பி இருக்குது, ஏன்னா பாண்டிச்சேரினா அப்படின்னா 40 சார் சொல்லுங்க பார்த்துக்கலாம், நாராயணசாமி போட்டுருவோம் இப்போ எங்கிட்ட உங்களுடைய பிச்சா வச்சு அடிச்சு கையை காலை உடச்சிடலாம். இதையா ஒன்று பிளான் பண்ணிடுறேன், ஏன்னா ரொம்ப நாளாக அந்த நாராயணசாமி தொல்லை தாங்க முடியல, ரொம்ப காலமாக அது பார்த்துக்கலாம்ண்ணா. நான் பார்த்துக்கிறேன், யாத்திரையை கூட நான் அந்த பக்கமாக விட்டோம்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடலாண்ணே. அக்கா இருக்காங்கண்ணே அப்படியே அப்போ தூக்கிடுவாங்களா, அக்கா நிறுத்துருவோம்ண்ணா நம்ம போட்டுருவோம்னாங்க அப்படின்னு ஒரு பிளானை போட்டுப்பாங்க. போட்டு இப்போ யாத்திரையை துவங்கியிருக்காங்க, எப்படியும் வந்து மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க. அசைன்மெண்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு வரல, அந்த விதத்தில் இது கொஞ்சம் ஃபெயிலியர் தான். இருந்தாலும் போக போக மெயின்டைன் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல. இல்லை ஃபெயிலியர் தான்றது எல்லாருக்கும் தெரியுங்க. இப்போ நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் 10,000 பேர் வந்தாங்க, இல்லை யாராவது ஒருத்தனை தனியாக தம்பி வாங்க இல்லை அண்ணன் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நட்டானா யாருன்னு தெரியுமான்னு கேளுங்க. இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கணும் மீடியாவில், அங்கே போய் ஒரு மைக்கை போட்டு இந்த பீச்சுக்கிட்ட எல்லாம் எடுப்பாங்க. இல்லை போய் கேட்டு இப்போ வந்திருக்காரு நட்டா அமிச்சு அவங்க பேர் மேலே உட்காந்துருக்காரு, அவர் பேர் என்ன, நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இப்போ இல்லைன்னா இப்போ பேசினார், அவர் பேர் என்ன, ஹெச் ராஜாவை தெரியாதுங்க. மீம்ஸ் பார்க்குறவனுக்கு மட்டும்தான், சின்ன பையங்களுக்கு மட்டும்தான் ஹெச் ராஜா. இன்டீரியர் ஹெச் ராஜா வந்து வயதா, அவர் வயதாகி மூத்த தலைவராக இருந்தாலும் அவர் எந்த மக்கள்கிட்ட பிரபலம் அப்படின்னா 12 வயசு பசங்கள்லேருந்து 35 வயசுக்காரங்கிட்ட 80% பிரபலம். சமூக வலைதளங்கள் ஈடுபடுறவங்க ஆமாம், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஹெச் ராஜானா தெரியாமல் இருக்காரு. அண்ணாமலையை வந்து சிறுவர்கள் 10வது படிக்கிற பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அண்ணாமலையை சொல்லிடுவாங்க. நீங்கள் 60 வயசுக்கு மேலே இருக்கோன்னா பாஜக தலைவர்னால் தெரியாது. சின்ன பசங்களுக்கு புறமே தமிழிசை அக்கா தெரியும், இது தெரியும். இதெல்லாம் வந்து அந்த சின்ன பிள்ளைகள் பாடம் படிக்கும்போது பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அவங்கள நல்லா தெரியும். நீங்கள் அந்த கூட்டத்திலேயே போய் இந்த அவர் யார் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தெரியாது, புரியுதா உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஜி கே வாசனை காமிச்சிங்கன்னா அந்த அவர் உட்காந்துருக்கேன் தெரியலையே அவர் யாருன்னு தெரியலன்னு வாங்க, சரிதா. ஏன்னா அவர் அதிக மீம்ஸில் வரமாட்டார். மீம்ஸ் அவர் எது எதுலேயுமே வீட்டுக்கே வர மாட்டார், அப்புறம் மீம்ஸில் இருந்து. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அமித்ஷாவெலாம் காமிச்சு வந்த கூட்டத்தில் 99% பேருக்கு தெரியாதுங்க அமித்ஷா யாருன்னு, பேரும் தெரியாது. இப்போ ஒருத்தர் பேசினாரே எந்த பாஷையில் பேசினாரே 10 பேருக்கு தெரியாது. குஜராத்தியில் பேசினாரா எது பேசினாருன்னா எதுவுமே தெரியாது. நிறைய பேர் அமித்ஷா படத்துக்கு மேலே சந்தான பாரதி போஸ்டர்லாம் அடிச்சு. ஆமாம், சந்தான பாரதி வந்திருக்காரு தான் நினைப்பாங்க அவங்க. என்ன இப்போ தமிழ் படத்தில் வந்து தமிழில் பேசுகிறாரு, கமலஹாசன் படத்துலலாம் இங்கே வந்து ஹிந்தியில் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஒருவேளை ஹிந்தி வில்லனாக இருக்கும் போல் அவர் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ இப்படியோ ஒரு கூட்டு குழம்பு வச்சு கூட்டத்தை காட்டிட்டு அந்த ஃபோட்டோக்கிட்ட எடுத்து போட்டு இங்கே விளம்பரத்தை கொடுத்து டிவியில் லைவ் பண்ண வச்சு இந்த சில தமிழ் டிவிலலாம் தலைப்பு செய்தியாக தான் போடுறேன், 4 தலைப்பு செய்தி போடுறேன். அமித்ஷா அடுத்து அமித்ஷா அடுத்து அமித்ஷா அடுத்து அண்ணாமலை அதெல்லாம் போட்டு தான் அப்புறம் தமிழ்நாட்டு பிரச்சனைக்குள்ளேயே வராங்க. ஸோ அந்தளவுக்கு வலுவாக கவனிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. சரி பார்க்கலாம் இப்படி போகும் என்ன ஏது பொறுத்து வந்து பார்க்க. 168 நாட்கள் இருக்கிறது, 234 தொகுதிகள், வடக்கு தெற்கு கடைமடை மேற்கு சென்னை எல்லா தொகுதியிலையும்
வராங்க, பார்ப்போம். ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சிருக்கு, எப்படி போய் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பொதுக்கூட்டம் தானே? அது தெரியல, எப்படி பிளான் பண்ணிக்காருங்க. திடீர்னு கரூர் ஏதாவது சொந்த வேலையாக போயிட்டாப்புலன்னு வைங்க, பொதுக்கூட்டம் கேன்சல் ஆயிரும். முன்னாடி சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, 165 நாளில் இந்த உலகம் என்ன என்ன ஆக போகுது, எப்படி போகுது, மழை காலமா வெயில் காலமா, இன்னும் 2-3 தேர்தல், மாநில தேர்தல் இருக்கு, மாநிலவை தேர்தல் இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. திடீர்னு ஜி கூப்பிட்டு டெல்லியில் கூப்பிட்டு ராஜஸ்தான் போனால் போய் தான் ஆகணும். அப்போ இங்கே யாத்திரை தேர்தல் பணியிடையாக காரணமாக யாத்திரை திடீர் ரத்துன்னு வரும். ஈரோடு கிழக்கு தேர்தல் இங்கே நடக்கும் போதே அவர் கர்நாடகா போயிட்டாரு. ஆமாம், எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் தான் தலைவர் நிக்கல இல்லை கர்நாடகா போயிடுவாரா? அந்த மாதிரி யாத்திரைகள் இப்படி தொடர்ந்து நிற்கும். அங்கங்கே நின்று நின்று போகும். முதல்ல ஒரு காலத்தில் செங்கோட்டை பேசஞ்சர்னு ஒன்று இருக்கும், செங்கோட்டை சென்னை. அதில் மொத்தமே சென்னைக்கு வரைக்கும் 35 ரூபா தான் டிக்கெட்டு செங்கோட்டையிலேருந்து. ஓ, அது எப்படின்னா, முத நாள் நைட்டு கிளம்பும், நைட்டு வந்து செங்கோட்டையில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 11:30 தான் மதுரைக்கே வரும். செங்கோட்டைக்கு மதுரை பஸ்ஸில் 4 மணி நேரம். இது நைட்டு 10 மணிக்கு கிளம்பி காலையில் 12 மணி நேரம் கழிச்சு தான் மதுரைக்கே வரும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் போட்டு தாக்கிடுவாங்க. மதுரையில் 1 மணி நேரம் நிற்கும். 11 மணிக்கோ 10:30 வந்துச்சுன்னா 11:30 நிற்கும் கரியஞ்சின்னு. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி சாயந்தரமாக தான் திருச்சிக்கே போகும். 1-5 மணி நேரம் கழிச்சு திருச்சி, திண்டுக்கல்ல நிற்கும், அங்கே நிற்க 1.5 மணி நேரம், 20 நிமிஷம் போட்டுருவாங்க. போயிட்டு அப்படியே தஞ்சாவூருக்குள்ளே விட்டுருவாங்க. போய் தஞ்சாவூர்லாம் சுற்றி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஓடி அடுத்த நாள் காலையில் தான் சென்னைக்கு போகும். இப்போ செங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வரணும்னா 2 நைட்டு 1 பகல். இது ஹைதராபாத் 2 தூரம் போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்துடலாம் அப்போயே ட்ரெயினில். ஏன்னா டிக்கெட் கம்மி, பேசஞ்சர் ட்ரெயின் எல்லோரும் அழைச்சிட்டு சென்னைக்கு வராங்களாம். அப்படி ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி தூத்துக்குடி பேசஞ்சர்னு ஒன்று இருக்கும், அது அங்கேருந்து சென்னைக்கு வரும். அது கூட கொஞ்சம் வேகமாக ஒரு மத்தியான கிளம்பி அடுத்த நாள் காலையில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அண்ணாமலை போயிட்டு வருவாங்க. ஆமாம், அண்ணாமலை வண்டி வந்து அந்த மாறி வண்டி. அது இப்போ வர்றதுக்கு 160 நாள் ஆகுது சென்னை வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி. எல்லாம் கட் பண்ணி அவர் அங்கங்கே போயிட்டு வருவார். வரட்டும், கண்டிப்பாக இந்த பாத யாத்திரை தொடங்கியிருக்கு. தொடங்குறதுக்கு முன்னாடியும் பேசணும், தொடங்கின அன்றும் பேசியிருக்கோம், இனி தொடர்ந்து பேசுவோம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இடையில மறந்து குடிக்கிற போட்டி நம்ம வைக்கல. ஆமாம், சிந்தம்னா ஆபத்தாக இருக்கும். அதனால் பல்வேறு விஷயங்கள் இனி போக தான் நடக்கும். இது எப்படி கொண்டு போகிறாங்க, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போங்கிறத விட அவங்கள நடக்க விட்டு பார்ப்போம். அவங்க என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியும். என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை நடக்குது அப்படின்றது தெரியும். அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும், பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி குறித்து விரிவாகவே உங்கள் கருத்துக்களை நான் உங்களுடைய வழக்கமான ஸ்டைலில் நம்ம ஜீவாவுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. நன்றி, வணக்கம்.